அஸ்லாம் வலைக்கும், ஹாய் வீவர், வெல்கம் டு சித்திமா கிச்சன். குக்கரில் 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூட நறுக்கி வச்ச வெங்காயம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிப்போம். அது கூட தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துப்போம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா: ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, பெருஞ்சீரகத்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து எல்லா மசாலாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், நல்லா ஆணும் குழம்பும் மாதிரி வரத்துக்காக. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கழுவி எடுத்து வச்சுருக்கிற ஆட்டுத்தலை இதில் சேர்த்து இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துப்போம். நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். கரெக்டாக அந்த ஆட்டுத்தலை கறிக்கு மேலே அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கணும். இந்த மசாலாவோட அந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துப்போம். இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஒரு 8-9 விசில் நல்லா வரட்டும் ஃபாஸ்ட்டில் வச்சு, அப்போ தான் வந்து சீக்கிரம் வேகும். நான் பாதி மூடி தேங்காயில் அதுலேயும் பாதி தேங்காய் தான் எடுத்திருக்கேன். அது கூட கசகசா கொஞ்சம் சேர்த்துவே நல்லா மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் நல்லா விசில் வருது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கரில் உள்ள ஏர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். பாவ் சூப்பராக இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயில் வந்து எல்லாத்தையுமே சேர்க்க வேணாம், கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேர்த்துப்போம். நான் அதில் பாதி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன், கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்ட்டு. இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாதத்தோடு இது சேர்த்து சாப்பிட்டாக்கா அவ்வளோ பிரமாதமாக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இன்ஷாலா. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.